ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கு இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோவை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மாவை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சிக்காகோ வந்திருக்கோம். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒஹாயோ டு சிக்காகோ ட்ராவல் பண்ணது போட்டிருப்பேன். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கைடெக் அண்ட் மிலேனியம் பார்க்கு. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் தெரிகிற பில்டிங் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது கிளைமேட்னு. எல்லாமே வந்து அப்படியே க்ளவுடால் கவர் ஆகி இருக்குது. ஸோ அதை தான் கிட்ட போய் பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிலேனியம் பார்க்கோட கேரேஜ் பார்க்கிங்க்கு போயிட்டு இருக்கோம். நம்ம காரை போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கெலாம் வரீங்கன்னா ஒரு நல்ல வெதரில் வாங்க. சம்மர் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் வரலாம். குளிரில் நீங்கள் ஃபுல் பேக்கடாக நல்லா கவர் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் இது வந்து நார்மலாகவே விண்டி சிட்டி தான், குளிர் இருக்கும். அண்ட் பனி அடிக்கும் போது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதை நீங்களே போக போக பார்ப்பீங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா, இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ரேட் வந்து பயங்கர ஜாஸ்திங்க பார்க்கிங் காசு. நாங்கள் வந்து 1 hour தான் பார்க் பண்ணோம், அதுக்கே வந்து $31 வந்து பார்க்கிங் சார்ஜு. அதுக்கு மேலே ஒரு ஹார் கூட கூட பார்த்திங்கன்னா $52, $80 something அப்படிலாம் போகுது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண வரீங்கன்னா ஒரு ஹோல் டேக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கேயே தான் ஸ்கைடெக் இருக்குது, மிலேனியம் பார்க்கு, டவுன் டவுன் எல்லாமே நீங்கள் வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்கள் காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் அழகாக பேக் பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. லைட்டாக தானே தூறுதுன்னு நாங்கள் கொடையெல்லாம் எடுக்கலை, அப்படியே வந்துட்டோம். பட் மேலே வந்தோடனே கொஞ்சம் நல்லாவே மழை விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போய் கொடை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போய் கொடை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்து உள்ளார ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லிட்டில் சாம்ப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குஷியில் இருக்காருங்க. பிகாஸ் ஒஹாயோ டு சிக்காகோ நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்ததில் நடுப்புற ஒரே ஒரு பிரேக் தான் எடுத்தோம். அதனால் எப்படா என்னை இறக்கி விடுவீங்கன்னு இருந்தார். இறக்கி விட்டோடனே கீழே வர நல்லா மழை தண்ணியெல்லாம் இருக்கிறதுக்கு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்களும் எப்படியாவது அவர் இந்த கொடைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் முடியல, அவர் குஷியில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ இந்த பார்க்கோட ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பீன் ஷேப்பில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இதை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ பேரும் வருவாங்க. இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. பிகாஸ் அங்கே இருக்க எல்லா பில்டிங்கும் எல்லாத்தோட ரிஃப்ளெக்ஷனும் அதில் அழகாக தெரியும். நம்மளும் நின்று சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதை சுற்றி சுற்றி சூப்பராக நான் வந்து நிறையா வீடியோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஏரியாவை சுற்றியும் என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.
அழகான இந்த பீன் அப்படியே பார்த்துட்டு திரும்பினா எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா எல்லாரும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் ஓடி போய் இதில் விளையாடணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். பட் நம்ம லிட்டில் சாம்ப் வச்சுட்டு இதெல்லாம் வந்து பேராசை, அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர குளிருங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கார்லாம் நிறுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர் தெரியல. போக போக பார்த்திங்கன்னா அப்படி கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு குளிர். அண்ட் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்னோலாம் வந்துருச்சு. மழையும் ஸ்னோவும் ஒரு மாதிரி கலந்து அடிக்க ஆரம்பித்து ஒரு கன்ஃபியூஸ்ட் கிளைமேட்டில் இருந்தோம். எங்களால் குளிர் தாங்கவே முடியல. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக வந்து அந்த பனித்துள்ளிலாம் விளையாடுது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே மில்லேனியம் பார்க் அவ்வளவுதாங்க. நான் ஸ்கைடெக் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நாங்கள் போய் விசாரித்தோம், ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால அங்கேருந்து எதுவுமே தெரியாதான், வியூவே தெரியாது, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் கோயிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கு காசை கொடுத்து வேஸ்ட்டாக போய் அங்கே நின்று ஒன்றுமே தெரியாத இடத்துல நின்றுட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போகல. மில்லேனியம் பார்க்கில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு டஸ்கி ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பயங்கர குளிர். ஸோ கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பிட்டு நாங்கள் ரூம் ஒரு இடத்துல புக் பண்ணியிருக்கோம், அங்கேக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சிக்காகோவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது மறக்காமல் உங்கள் GPSலாம் கொண்டு வந்துடுங்க. மொபைல்லலாம் வந்து உங்களுக்கு சிக்னலே கிடைக்காது. ஸோ மறக்காமல் உங்கள் GPS அதெல்லாம் கொண்டு வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த இடத்துல வந்து கிளம்பும் போது சிக்னலே கிடைக்கல, எந்த பக்கம் போகிறதுனே எங்களுக்கு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம். வெளியே ஒரு இடத்துல வந்து நிறுத்தி, சிக்னல் கிடைக்கிற இடத்துல நிறுத்தி அட்ரஸ் போட்டு அப்புறம்தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ட்ரெயினெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, நடுப்புற ட்ரெயின் போயிட்டு இருந்தது. கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால எல்லா இடத்துலையும் லைட்டிங் போட்டிருக்காங்க. ரோடு ரெண்டு பக்கமும் அப்படியே லைட்டிங் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் போட்டிருந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க, புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இட்ஸ் இன் செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. நம்ம லிட்டில் சாம்ப் வந்து தூங்கிட்டாரு. அவரை விண்டர் கோட்லாம் எதுவும் போடல சீட்டில் உட்கார வைக்கும் போது, அதனால் அப்படியே பெட்ஷீட்டில் ரேப் பண்ணி அவரை தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரூமு, அப்படியே இந்த ஏரியாவோட கடைசியில் இருக்க ரூமை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நடந்து நம்ம ரூம் கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம ரூம் 263. ஸோ உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அழகாக ஒரு சேரு, ஒரு மோடா மாதிரி கால் வைக்கிறதுக்கு இங்கே சூப்பராக இருக்குது. நம்ம லிட்டில் சாம்ப்க்கு நல்லா ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது பிளேஸு. ரெஸ்ட் ரூமும் வந்து க்ளீனாக இருக்குது. நான் எந்த ரூமுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுறது இது தான், ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துப்பேன். பிகாஸ் நம்ம ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்தா தண்ணி வராது, க்ளீனாக இருக்காது. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நான் செக் பண்ணிவிடுவேன். ஸோ வெளியே இங்கே தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் ரூமோட கம்ப்ளீட் வியூ. ஒரு டிவி, அவன், ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. அண்ட் இருக்க ஷோஃபாவும் பார்த்திங்கன்னா கன்வெர்டபுள் தான், அதையும் பெட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஜாலியாக படுத்து தூங்கலாம் ஃப்ரீயாக. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஏரியாவை போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.
ஸோ எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடித்தாச்சுங்க. சும்மா வந்து எல்லா ட்ராவ்லேயும் ஏதாவது இருக்கான்னு திறந்து பார்த்துட்ருந்தேன். அண்ட் இதுக்குள்ளார தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த கபோர்ட்குள்ளார ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் ரூமில் ரெஸ்ட் எடுத்துருப்போம் நாங்கள். எல்லோரும் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தோம். இங்கே வந்து நல்லா கார்ட்டூன் நெட்வொர்க் போட்டு விட்டாச்சு. நம்ம லிட்டில் சாம்ப்க்கு அவர் பால் குடிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. அண்ட் வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருக்குது. 70% நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ பெய்யும் போல் இருக்குது. அண்ட் ஃபீல்ஸ் லைக் -4 இருக்குது. ஸோ எல்லோரும் மறுபடியும் கோட்டை போட்டுகிட்டே கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து வெளியே கிளம்பிட்டோங்க. இன்னொரு பிளேஸ் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா நம்ம திவான் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு நைட்டு டின்னரையும் அங்கே சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அண்ட் போகிற வழி எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்கங்க. ஸோ நம்ம திவான் ஸ்ட்ரீட்குள்ளார வந்தாச்சுங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு குட்டி டீ நகருக்குள்ளார பூந்த மாதிரி. எங்கே பார்த்தாலும் நகைக்கடை, துணிக்கடை, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம மளிகை கடை, அது எல்லாமே இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் தேடி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்து போதும், ஃபயர் சர்வீஸ் வண்டி போதும், அதுதான் அந்த சத்தம். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லாக துணிக்கடை. அழகழகாக இருக்குது நம்ம ஊர் துணியெல்லாம். பார்த்தோன்னே அப்படியே போய் வாங்கணும்னு ஆசையை தோன்ற மாதிரி இருக்குது எல்லாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமாங்க, நாங்கள் தேடிட்டுருக்க ரெஸ்டாரண்ட் வந்து முன்னாடியே இருக்குது. நாங்கள் ப்ரொவிஷன் கடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துலையே இருக்குது. பட் அதை பார்க்காம நாங்கள் தேடிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நடந்து வந்ததும் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு, பிகாஸ் என்னென்ன கடை இருக்குதுன்னு ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடிஞ்சது. பட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல -6, பயங்கர குளிர், ஸ்னோஃபால் பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு. அந்த அடிக்கிற குளிரில் நாங்கள் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நின்று எங்கடா கடையே காணுமே, நாங்கள் தேடி வந்த கடை எங்கே தான் இருக்குது, போன தடவை ஈஸியாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே கூகுள் மேப்பில் போட்டு கண்டுபிடிச்சி நடந்து உள்ளார வந்தாச்சுங்க. ஹோட்டல் அன்னபூர்ணான்னு நினைக்கிறேன் அந்த கடை பேர். அதுக்கு தான் வந்தோம் நாங்கள். வந்துட்டு இங்கே எல்லாமே செல்ஃப் சர்விங் தான். நம்ம போய் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளே பிக் பண்ணிவிட்டு வந்துடணும். நம்ம சாப்பிட்டது நம்மளே வந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு போகணும். இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து இருந்த பசியில் வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேங்க. நாங்கள் வந்து இட்லி, சோலை பட்டூரா வாங்கினோம், பானிபூரி, அப்புறம் மசால் பூரி வாங்கினோம், வேறு என்ன தோசை வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வந்து காட்ட மறந்து போய் நாங்கள் சாப்பிட்டுட்டேன். இன் பிட்வீனில் ஞாபகம் வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் மட்டும் நான் எடுத்தேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பீடாவும் இருந்துச்சு, அதுவும் வாங்கணும். ஸோ அதை வந்து அப்படியே இப்போ சாப்பிட்டு காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எல்லோரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து அவங்களே செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஜிலேபியை பார்த்தோன்னே அப்படியே நாக்கு ஊறுச்சு.
பட் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதனால் பார்சல் வாங்கியாச்சு. ஜிலேபி அந்த காராசேவ் மட்டும் வாங்கினேன். கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே பக்கத்து கடையே பார்த்திங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ்னு சொல்லி நம்ம ஊர் மளிகை கடை ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் அப்படியே கடைக்குள்ளார பூந்தோம். அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிடலாமேன்னு சொல்லி இந்த கடையும் எடுத்தேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னா சின்னதாக தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெரிய கடை. ஸோ இது அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பக்கம்லாம் வந்து அரிசி மூட்டைலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது, வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்னோ சூப்பராக விழுந்துட்டுருக்கு. ஐ திங்க் மார்னிங் நல்லா டெபாசிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து நல்லா டெபாசிட் ஆகிருந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அதையும் காட்டுறேன், அதுவும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒயிட்டாக ஃபுல்லாக படிஞ்சு போய் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மதியம்லாம் மழை பெஞ்சு இப்போ ஸ்னோ அடிக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்லஷியாக இருக்குது, ஒரு மாதிரி சொத சொதன் அப்படி இருக்குது. ஸோ அவ்வளவுதாங்க, நல்லா சிக்காகோ சுற்றி பார்த்தாச்சு நாங்கள் ஒரு நாள். நாளைக்கு அம்மாவுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 6 மாதம் எங்கள் கூட இருந்தாங்க, இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ நாளைக்கு அம்மாவுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கும் போது அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் நீங்களும் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வேறு எந்த மாதிரி வீடியோலாம் போடணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்ய ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் பாய் பாய். நாங்கள்லாம் நல்லா தூங்க போகிறோம், பயங்கரமாக குளிருது. ஸோ நல்லா தூங்கி ஏஞ்சு நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு போய் சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறோம். ஸோ பாய் பாய், லெட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ.